ஜெபம் டிவி நேயர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் ஒரு பெரிய அடையாளத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ், ஒரு டபுளாமே. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, பாஸ்டர் சூரியன் வந்துச்சு, புதிய நாள் துவங்கிச்சு, ஆனா இந்த நாள்ல நான் எப்படி நடக்க போறேன், இந்த நாளை எப்படி நான் கடக்க போறேன், என்னை சுத்தி இருக்கிற இவ்வளவு பெரிய பிரச்சனையை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன். எஸ் உங்களை பார்த்துதான் சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிற உங்களை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார், அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ், ஒரு டபுள் ஆமேன். உங்களுடைய விசுவாசம், நீங்க அவர் ஆமேன் ஆமேன் ஆமேன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளுகிற அடையாளம் இருக்கு, அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய அடைக்கலமா இருக்க போகிறது. இனி எத்தனையோ பேர் நான் பேசுறேன், சகோதரன் கிட்ட நான் பேசுறேன், அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, பாஸ்டர் நான் வந்த ஒரு சூழல் எது தெரியுமா, நான் இவரை தான் அடைக்கலமா நினைச்சு வந்தேன், என் மனைவியை தான் அடைக்கலமா நினைச்சு வந்தேன், என் பிள்ளைகளை அடைக்கலமா நினைச்சு வந்தேன், ஆனா என் உறவு என் நண்பன் யாருமே கொடுக்கல அந்த சரியான அடைக்கலத்தை. உங்களை பார்த்துதான் நீங்க சொல்றாரு, தேவன் கொடுக்கிற அடைக்கலத்துல மட்டும்தாங்க வியாதி இருக்காது, வேதனை இருக்காது, வலி இருக்காது, சாபம் இருக்காது. தேவன் கொடுக்கிற அடைக்கலத்துல மட்டும்தான் பொல்லாப்பு இருக்காது, துரைத்தனங்கள் இருக்காது, அவமானங்கள் இருக்காது, நெருக்கடி ஒன்றுமே இருக்காது. அந்த அடைக்கலத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறேன்னு அவர் சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ், டபுள் ஆமே. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த அடையாளம் செயல்படும்படி தான் நான் ஜெபிக்க போகிறேன். மாதம் துவங்கிடுச்சு இல்லை, எப்படியெல்லாம் இந்த மாதத்தை நம்ம கடக்க போகிறோம், தேவைகளை எப்படி நமக்கு சந்திக்கப்பட போகிறது, எங்கே ஒரு பெரிய அடைக்கலம் நம்மளுடைய வாழ்க்கையில் உருவாகும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவரே அடைக்கலம், அவர் தான் உங்களுக்கு அடைக்கலம். அந்த அடைக்கலத்தில் எல்லா விதமான காரியமும் உடைக்கப்பட்டு உங்களுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து நடக்க போகிறது. நாம் ஜெபிக்க போகிறோம் இதே அடையாளத்தோடு கூட. அந்த அடைக்கலத்தை தேடி நம்முடைய ஜெபத்தை செயல்படுத்துவோமா? வாங்க ஜெபிக்கலாம். தகப்பனே உங்கள் பாதத்தை பிடிக்கும்ப்பா, ஆண்டவரே அடைக்கலமாக தேடி போய் இவங்க தான் அடைக்கலம், வாழ்நாள் முழுவதும் நினைச்சு போன எல்லா இடத்துலையும் அவமானத்தை சந்திச்சோம், வேதனையை சந்திச்சோம், அப்பா நஷ்டத்தை அனுபவிச்சோம். ஒரு நிலையான அடைக்கலம் எங்க வாழ்க்கையில நாங்க இதுவரைக்கும் பார்க்கல, ஆனா இந்த புது மாசத்துல நாங்க பார்க்கணும். டேடி, நாங்க நம்புற ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலையும் அதை அடையாளப்படுத்துங்க, அந்த உணர்வு வெளிப்படட்டும், உறவுக்குள்ள அந்த உணர்வு வெளிப்படட்டும், எங்க சகோதர சகோதரிக்குள்ள அந்த உணர்வு வெளிப்படட்டும், உண்மையான அடைக்கலத்தை அவங்க வெளிப்படுத்த டேடி நீங்க உதவி செய்யும்படியா இவங்க பாதத்தை பிடிக்கிறோம் ராஜா. எஸ், இந்த மாசம் முழுவதும் இருக்கிற தேவை, இந்த மாசம் முழுவதும் இருக்கிறதான போராட்டம், அது எல்லாத்தையும் நாங்க உடைப்போம். எஸ், அதற்கான அடைக்கலம் எங்க கூட இருக்கு. உலகமும் உலகத்தின் உள்ளவைகளும் எங்களை வேதனைப்படுத்தும்படி இந்த மாசத்துல முன்னாடி நிக்கலாம், ஆனா அடைக்கலமா என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவர்ல நான் அடைக்கலமா இருக்கிறேன், என எதுவும் மேற்கொள்ளாது என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை நான் துவங்குறேன் டேடி. அதே கிருமையில எங்க கொண்டு போவீராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீ ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியா இவங்க பார்த்து பிடிக்கிறோம். ஆசீர்வதிங்க டேடி. ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எஸ், கர்த்தர்கள் ஒவ்வொருவரோடும் ஒரு பெரிய அடைக்கலமா இந்த நாளை மாற்ற போகிறார். விசுவாசிங்க, அப்படியே கர்த்தர்கள் வாழ்க்கை செய்வார். மாத்திரமல்ல, இந்த ஜெப நிலத்துல தினமும் ஒரு ரூபாய் விதைக்கிற அநேகர் தொடர்ந்து விதைச்சு வரீங்க. உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சிறு விதை அல்ல, அது எவ்வளவு பெரிய விதைன்றத ஒவ்வொரு நாள்ல கர்த்தர் பைனான்சியல்ல உங்களுடைய பண தேவையில ஒரு பெரிய மாற்றத்தை காண்பிப்பார் நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விதைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அறுக்கவும் ஆரம்பிப்பீங்க. எஸ், நம்ம இந்த ஒரு ரூபாய் வச்சு ஜெபம் டிவிய சேட்டலைட் கொண்டு போக போறோம். இந்த ஒரு ரூபாய் வச்சு, ஒரு ரூபான்ற ஒரு அடையாளத்தை வச்சு பல ஆத்து மக்களை ஆதாயப்படுத்த போகிறோம். இப்படிப்பட்ட காரியத்துல கர்த்தர் உங்களோடு பேசினா, எஸ் எனக்கு தோணுது பாஸ்டர் இந்த ஊழியை தான் தாங்கணும்னு நினைக்கிறேன், இந்த ஊழியை நிலத்தில் விதைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கலாம். எப்படி? கூகுள் பே மூலமா, வாட்ஸ்அப் பே மூலமா, ஃபோன்பே மூலமா. எஸ், உங்களுக்கு எப்படி வசதி இருக்கிறதோ அப்படி இந்த ஊழியத்தை தாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸை உங்கள் டிவியில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லேயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.